ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை சென்டர் ஹேர் கிளிப் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிளிப்ஸ் தான் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்த கிளிப்பு வந்து நம்ம பட்டர்ஃப்ளையில் செஞ்சுக்கலாம், இல்லை பீகாக் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு எந்த டிசைன் வேணுனாலுமே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஃபேன்சி வேணுன்னா சர்டின் ட்ரிம்பன் அனிமல்ஸ் பேர்ட்ஸு அதில் எந்த மாதிரி வேணாலுமே வந்து செஞ்சுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் ஷீட் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டேஷ்னரிலே வந்து கிடைக்கும். இந்த மாதிரியான கிளாஸ் ஷீட் வந்து ரெண்டு டைப்பில் இருக்குது. கொஞ்சம் தின்னாக இருக்கும் இந்த மாதிரி கிளாஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு, திக்காகவுமே இருக்கும். ஸோ திக்காக இருக்கிற மாதிரியான கிளாஸ் ஷீட் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான பட்டர்ஃப்ளை வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பட்டர்ஃப்ளை வந்து நான் ப்ரிண்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரிண்ட்டு வந்து உள்ளே வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ வந்து நான் அவுட்லைன் மட்டும் நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். உள்ளே வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்து அந்த பேப்பர் வந்து வச்சுட்டு மேலே வந்து நான் கிளாஸ் ஷீட் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டேப்பு வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஸ்டாப்ளர் இருந்தாலுமே வந்து அந்த எட்ஜில் மட்டும் ஸ்டாப்ளர் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டர்ஃப்ளை கிளிப் வந்து செய்கிறதுக்கு இந்த மாதிரியான நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து வேணும், ஸ்டோன் செயின் வந்து வேணும். ஸ்டோன் செயினில் வந்து 3 டைப் இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருக்கும், மீடியம் சைஸ் இருக்கும், அதை விட சின்னதாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஜர்தோசி எடுத்திருக்கேன். கோல்டு கலர் எடுத்திருக்கேன், நான் கோல்டு தீமில் பண்ணுறதுனால கோல்டு கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான குட்டி குட்டி சாமிக்கு எடுத்திருக்கேன். லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, கோல்டு கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி அன்கட் பீட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் எது வேணாலுமே வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மேலே வந்து அந்த பட்டர்ஃப்ளையோட ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த செயின் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெருசாக இருந்ததுன்னா வந்து நம்மளால் அந்த டைமில் ஒட்டி முடிச்சுட்டு கட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அளவு வச்சுட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி கர்வ் ஷேப்புக்கெலாம் எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற ஃபெதருக்கு வந்து மேலே வந்து 2 இருக்குது. ஸோ 2 அந்த சைஸ்க்கு வேணும். கீழே இருக்கிற 2 வந்து சின்ன சைஸ் வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ மேலே இருக்கிற சைஸ் வந்து ஒரு லைன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கு இன்னொன்று வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக சைஸ் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ செகண்ட் வந்து கீழே இருக்கிற ஃபெதருக்கு அதே மாதிரி அளவு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கர்வ் ஷேப்லாம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படிலாம் நம்ம ஒட்டுறச்ச கூடியுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் வந்து டவுட் இருந்தானே எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அளவு எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு வந்து 2 வேணும். ஸோ 2 வெந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்து வச்சு இப்போ வந்து மேலே வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து இவ்யான் 5000, 6000 அந்த மாதிரி இருந்தாலுமே போட்டுக்கலாம். நான் ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலுமே ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ மேலே இருக்கிற ஃபெதருக்கு வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டி எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து அந்த பட்டர்ஃப்ளையோட பாடியில் வந்து டச் பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்டோன் டச் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு ஸ்டோன் இல்லாமல் அந்த பாடிக்கும் அந்த ஜாயிண்ட்டுக்குமே இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஸ்டோன் வச்சுக்கலாம். இந்த ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் திரும்பவும் நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டூத் பிக் இருந்ததுன்னா கூடயுமே டூத் பிக் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கர்வ் ஷேப்புக்கெலாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூ வந்து காயறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணும், இந்த மாதிரி கர்வ் டிசைன்ஸ் வேணும்னா கூடயுமே நம்ம கரெக்டாக வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கர்வ் ஷேப்பில் இருந்தால் தான் பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது கீழே இருக்கிற ஃபெதருக்குமே வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த கர்வ் ஷேப்லலாம் கூடயுமே நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அவுட்லைன் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம போட்டிருக்கோமோ அதே மாதிரியுமே ஃபேப்ரிக் க்ளூ ஒட்டிக்கலாம். அதே மாதிரி ஸ்டோனுமே வந்து ஒட்டிக்கலாம்.
ஸ்டோன் ஒட்டச்சே வந்து கொஞ்சம் திரும்புகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம கரெக்டாக வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மேலே கை வச்சுட்டு நம்ம ஒட்டி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து டூத் பிக் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு கர்வ் இருந்ததுன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கர்வ் ஷேப் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பட்டர்ஃப்ளையோட பாடியில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் ஷேப் வந்து நீங்கள் வர வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற அந்த ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நடுவில் வந்து ஒரு திலகம் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இப்போ நான் டபுள் சைடுமே வந்து ஸ்டோன் ஒட்டிட்டேன். சென்டரில் வந்து அந்த பாடிக்கு வந்து நான் ஜர்தோசி வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த பட்டர்ஃப்ளையோட பாடிக்கு வந்து கோல்டு கலரில் சமைக்கி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த குட்டி திலகம் ஷேப் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற லைட் ப்ளூ கலரில் வந்து நான் சமைக்கி வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான சமைக்கி தான் வந்து இதுக்கு வந்து வாங்கிக்கணும். பெரிய சமைக்கி வந்து இதுக்கு வந்து ஒட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டியாக இருக்கிற சமைக்கி வந்து வாங்கி இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரியான பெரிய பெரிய சமைக்கி இருக்குது பார்த்தீங்களா, டார்க் ப்ளூ கலர், அது வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கு அங்கங்கே நடுவில் வந்து நான் ஒட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த ஸ்டோன் ஒட்டின பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஜர்தோசி அவுட்லைன் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெரிய பெரிய சமைக்கி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பட்டர்ஃப்ளையோட மேலே கீழே இருக்கிற ஃபெதரில் அங்கங்கே ஒட்டியிருக்கேன். இப்போ ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த பெரிய பெரிய ஸ்டோ, அதாவது பெரிய பெரிய சமைக்கி ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை சுற்றி குட்டி குட்டி அந்த லைட் ப்ளூ கலர் சமைக்கி வந்து ஒட்டியிருக்கேன். சமைக்கி வந்து ஒட்டுறச்சு வந்து ஸ்டோனுக்கு வெளியிலலாம் வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டோனுக்கு உள்ளே வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். வெளியில் வந்துருச்சுன்னா பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளையோட அந்த மேசைக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு கீர் ஒயர் வந்து குட்டியாக கட் பண்ணி ஜர்தோசிக்குள்ளே வந்து போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து ரெண்டு வந்து வேணும். பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலரில் பீடு வந்து அதில் வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்குறச்ச பட்டர்ஃப்ளை மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து க்ளூ போட்டு நம்ம ஒட்டி தனியாக வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஃபெதருமே வந்து நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சில்வர் சுகர் பீட்ஸ் வந்து நம்ம பெரிய பெரிய சமைக்கி ஓட்டணும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து குட்டி குட்டியாக வச்சு கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்கிற பட்டர்ஃப்ளையுமே வந்து நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரியான பீக்குமே ரெண்டு பக்கமே வந்து ஒட்டியாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி முடிச்சிட்டேன். 3D டிசைன்ன்றதுனால கொஞ்சம் மேலே மேலே சமைக்கி ஒட்டி வச்சுக்கோங்க. ஆனால் வந்து சமைக்கி வந்து இந்த ஸ்டோனுக்கு வெளியில் வரக்கூடாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதே மாதிரி ஜர்தோசியோட அவுட்லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டோன் ஒட்டணும் பார்த்தீங்களா, அதை சுற்றி கரெக்டாக வந்து ஜர்தோசி ஒட்டின மாதிரி வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜர்தோசி தான் நம்மளோட ஃபினிஷிங்கே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்துடலாம். எடுக்கிறச்சு கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு காயில் ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கீழே விழா மாதிரி இருக்கும். அதனால் காயில் கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த கிளிப்பு வந்து நீங்கள் பட்டர்ஃப்ளை தான் செய்யணும்னு இல்லை, பீகாக் டிசைன் இருந்தாலுமே பீகாக் செஞ்சுக்கோங்க. ஃப்ளவர் செய்யலாம், நெக்ஸ்ட்டு வந்து அனிமல்ஸ் செய்யலாம், பேர்ட்ஸ் செய்யலாம், சர்டன் ரிபன் செய்யலாம், எந்த டிசைன் வேணாலுமே செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கிளிப்பு வந்து அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்கள். கிளிப்பு வந்து பட்டர்ஃப்ளையோட குட்டியாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து பார்க்கணும். உங்களுக்கு வந்து கிளிப்பு பெருசாக இருந்ததுன்னா பட்டர்ஃப்ளை வந்து உள்ளே இருந்ததுன்னா நம்ம அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் பட்டர்ஃப்ளை விட, அதாவது நான் இங்கே என்ன டிசைன் பண்ணுறீங்களோ அந்த டிசைனை விட கிளிப்பு வந்து சின்னதாக இருக்கணும். இப்போ நான் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். காய வச்சதுக்கப்புறம் ஓரத்தில் இருக்கிற அந்த கிளாஸ் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய பெரிய இடமாக இருக்கிற இடத்துல நீங்கள் சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ட்ரிம்மர் வச்சு நல்லா அந்த ஓரத்துலலாம்
நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறச்ச கொஞ்சம் பார்த்து நீங்கள் ட்ரிம்மர் யூஸ் பண்ணுறச்ச கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஜர்தோசி வந்து சீக்கிரமாக வந்து கட் ஆகிடும். ஸோ கட் ஆயிடுச்சுன்னா திரும்பி ஒட்டைச்சாலுமே வந்து கஷ்டம். ஸோ அதனால் கட் பண்ணுறச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், பாருங்கள் எந்தளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது. ஜர்தோசி தான் நம்மளோட அவுட்லைன், ஸோ அவுட்லைன் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பின்னாடியுமே வந்து நல்லா நீட் ஃபினிஷ் வந்திருக்கு, நல்லாவுமே காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கிளிப்பு ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளிப்பு வந்து இந்த மாதிரியான சைஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கோல்டு வேணும்னா கோல்டு எடுத்துக்கோங்க, சில்வர் வேணும்னா சில்வர் கிளிப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு கலர் ஸ்டோன் ஒட்டதுனால நான் கோல்டு எடுத்துக்கிறேன். இப்போ நான் சைஸ் வந்து வச்சு பார்த்து வச்சு ஓகே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, இப்போ நம்ம ஒட்டிடலாம். இந்த ஓப்பன் வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் தான் இருக்கணும். நம்ம ஃப்ரண்ட்டில் ஒட்டுற மாதிரி, அதாவது கிளிப்போட ஃப்ரண்ட்டில் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணும். இது நம்ம பேக்கில் ஒட்டுறதுனால வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தான் ஓப்பன் இருக்கணும். ஸோ ஒட்டி முடிச்சுட்டு திருப்பினோம்னா நம்மளுக்கு அந்த ஓப்பன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும். ஸோ இப்போ வச்சு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான குட்டி கிளிப் இல்லைனா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற நார்மல் கிளிப்பு இல்லை ட்ரெஸ்ஸு காய வைக்கிற கிளிப்பு இருந்தாலுமே அது கூடயுமே எடுத்துக்கலாம். நான் வந்து பட்டர்ஃப்ளை மேலே வந்து க்ளூ போடலை, ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளேஸ் வந்து மாறிச்சுன்னா கிளிப்பு ஓட்டுறச்சு கொஞ்சம் அந்த இடத்துல அசிங்கமாக இருக்கும். அதனால் க்ளூ வந்து நான் கிளிப்லேயே வந்து போட்டுக்கிறேன். அதுதான் வந்து டக்குன்னு எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். க்ளூ வந்து கொஞ்சம் நம்ம தாராளமாகவே போட்டுக்கலாம். இப்போ பட்டர்ஃப்ளை வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து கிளிப் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். கரெக்டாக வந்து க்ளூ காயறதுக்கு முன்னாடி நம்ம எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கையில் வந்து பட்டர்ஃப்ளை சென்டரில் வந்து இது மாதிரி டைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் சைடில் வந்து நம்ம அந்த குட்டி குட்டி கிளிப்பை வந்து ஒட்டிக்கலாம். காயிற வரைக்கும் அந்த கிளிப் அதிலே இருக்கட்டும். காஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கிளிப்பு, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கிளிப்பு. அப்போ தான் வந்து லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கமே நல்லா கிரிப்பாக இருக்கும். சென்டரில் வேணால் சென்டரில் வந்து ஒட்டிக்கலாம், ஆனால் சென்டரில் ஒட்டினாலுமே நல்லது தான். ஸோ சென்டர்லேயுமே ஒட்டிக்கோங்க. சாரி, சென்டரில் வந்து கிளிப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம கிளிப்பு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். காயறவுக்கும் கிளிப்பு வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம், காஞ்சதுக்கப்புறம் நம்ம கிளிப்பு வந்து எடுத்துடலாம். அப்போ தான் கிளிப்போட க்ளூமே வந்து நல்லா சேர்ந்து காயும், நம்மளுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ நல்லா வந்து கிளிப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் பின்னாடிலாம் வந்து எந்தளவுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷ் இருக்குது. பாருங்கள் கிளிப்பும் கூடயுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ நம்மளுக்கு நீட்டாக வந்திருக்கு. கலர் கூடயுமே நம்மளுக்கு டபுள் கலரில் வந்து வந்திருக்கு பட்டர்ஃப்ளை. நீங்கள் ஃப்ரீயாக ஏர்போர்ட்டு சென்டரில் வந்து இந்த கிளிப்பு குச்சிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கிளிப் வேணெல்லாம் கூடயுமே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.